அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே, ஜூலை 16 ஆனி 31. உயிர் என் ஆருயிரே, உன்னை பேணுதல் ஒன்றே நான் பெறும் பேறு ஆகும். விலையுயர்ந்த ஆபரணம் ஒன்று வைத்திருக்கும் அட்டைப்பெட்டிக்கு பெரிய பாதுகாப்பு உண்டு. ஆபரணத்தை எடுத்தான பிறகு அட்டைப்பெட்டியை குப்பையில் போட்டுவிடலாம். நம் உடல் அட்டைப்பெட்டி போன்றது, உயிரோ ஆபரணம் போன்றது. உயிரின் பொருட்டு உடலுக்கு மதிப்பு உண்டு. வேங்கடநாதனை, வேதாந்த கூத்தனை, வேங்கடத்து உள்ளே விளையாடு நந்தியை, வேங்கடம் என்றே விறகு அறியாதவர் தாங்க வல் ஆறுயிர் தாமறியாரே. திருமந்திரம். உயிர், இந்த உயிர் என்ற சொல்லுக்கு பல நிலைகளில் விளக்கம் கொடுக்கலாம். மூச்சு காற்று பிராணன், அது இந்த உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிற வரைக்கும் தான் இது நடமாடி செயல் புரிந்து பேசி வச்சு எல்லாம் செய்யும். அந்த மூச்சுக்காற்று இந்த உடம்பிலிருந்து பிரிந்து விட்டால் இது பிரேதம், பிணம், சவம், சடலம். அப்ப உயிர் என்பது பிராணன். சிற்றுயிர் பேருயிர் அப்படிங்கிறோம். புழு முதலா பலவிதமான உயிர் வகைகள் உலகத்துல இருக்குன்னு சொல்றோம். அப்ப அங்க உயிர் என்பது உள்ளே இருக்கும் உயிரும் அதனுடைய உடலும். அந்த உடல் வந்து மற்ற உடல்களிலிருந்து அது பிரித்து காட்டுகிறது. அது ரெண்டையும் சேர்ந்த ஒரு பிராணி, அது உயிர்னு சொல்றோம். அதுல சிற்றுயிர் என்ற சிறிய உயிர்களும், முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பண்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பேருயிராகிய மனிதனும், அப்படி சொல்லும் பொழுது அது உயிர். மனிதன் என்று தன் நம்முடைய உடல் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உடல், அதற்குள் அதை இயக்கி கொண்டு உயிர் என்று பிராணன் இருக்கிறது. ஆனா அந்த பிராணனிலும் பெரியதாக இறைவனே உள்ளுக்குள் உயிருக்கு உயிராக இருக்கின்றான். அவரே இந்த உடலையும் மனதையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றான். இந்த மூச்சுக்காற்றாகிய பிராணன் மட்டுமல்லாது, அந்த உயிருக்கு உயிராகிய அறிவு பொருளாகிய இறைவன் உள்ள இருந்தாதான் இந்த எல்லாமே இயங்கும். உடல், பிராணன், மனம், புத்தி அனைத்தும் இயங்குவது உயிருக்கு உயிரான இறைவனின் காரணமாகத்தான். அதைத்தான் இங்கே விளக்கப் போகிறார் சுவாமிஜி. என் ஆருயிரே, என் உயிருக்கு உயிரானவனே, உன்னை பேணுதல் ஒன்றே, உன்னை நான் காப்பாற்றணும். காப்பாற்றுவதுனா எப்படி? நாம காப்பாற்ற விட்டால் இந்த பேர் உயிர் ஆகிய இறைவன் அழிந்து போய்விடுவானா? அப்படி காப்பாற்றுவதல்ல. உன்னுடைய முக்கியத்துவத்தை, மகிமையை அறிந்து உன்னை போற்றி பேணி பராமரித்து நானும் பயன்பெற வேண்டும். அதான் இங்க அர்த்தம். கடவுளை காப்பாற்றுவதுன்னா நாம போய் அவரை பத்திரப்படுத்தி வைக்கிறது இல்ல, அவருடைய அருமை பெருமையை அறிந்து பயன்படுத்தி நாம் வாழ்க்கை பயனை பெற வேண்டும். உன்னை பேணுதல் ஒன்றே நான் பெறும் பேறு ஆகும். பெறுவது பேறு, அது நல்லதா இருந்தா தான் நமக்கு பிடிச்சிருக்கு. நற்பேருங்கிறோம். நம்ம பாபம் பண்ணி இருந்தா பெறுவது துன்பம்ங்கிற பேரா போயிடும். இங்கே நற்பேரை குறிக்கிறார். நான் பெறும் பேறு, எனக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த நல்ல நிலை எது? உயிருக்கு உயிராகி இறைவா, உன்னை வணங்குவதுதான், போற்றி வணங்குவதுதான். விலை உயர்ந்த ஆபரணம் ஒன்று வைத்திருக்கும் அட்டைப்பெட்டிக்கு பெரிய பாதுகாப்பு உண்டு. புரியுது. இந்த பெட்டிக்கு எதுக்கு முக்கியத்துவம்? என்ன பண்றோம்? இத பீரோக்குள்ள லாக்கர், அதுக்குள்ள இன்னொரு சைடு லாக்கர், அதுக்குள்ள பத்திரமா இந்த பெட்டியை வைக்கிறோம். குட்டி பெட்டி. எதுக்கு? அதுக்குள்ள வைர நெக்லஸ் இருக்கு. ஆபரணத்தை முன்னிட்டு அட்டைப்பெட்டிக்கு மரியாதை. ஆபரணத்தை எடுத்தான பிறகு அட்டை பெட்டியை குப்பையில் போட்டு விடலாம். திரும்ப இனிமேல் இதில் வைக்கவே மாட்டோம், இந்த பெட்டி பழசா போச்சு அப்படின்னா அந்த ஆபரணத்தோடு தூக்கி எரிஞ்சிட மாட்டோம். ஆபரணத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு வேறொரு நல்ல புது பெட்டி வாங்கி அதில் இந்த ஆபரணத்தை வைத்து விட்டு இந்த பழைய பெட்டியை குப்பையில் போடுறோம். அத மாதிரி இந்த உடல் அட்டை பெட்டி போன்றது, உயிரோ ஆபரணம் போன்றது. உயிரின் பொருட்டு உடலுக்கு மதிப்பு உண்டு. உயிர் இருக்கிற வரையில் அவன் ஒரு ஆளு என்று மதித்து பேசுவார்கள். உயிர் பிரிந்து விட்டால் அது உடல் சவம் சடலம், ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது, சீக்கிரம் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உயிரை முன்னிட்டுத்தான் உடலுக்கு மரியாதை. அதுவும் வெறும் பிராணனாகி மூச்சு காற்று என்கிற உயிர் மட்டுமல்ல, அந்த உயிருக்கு உயிரான இறைவன் அவனே நம்முடைய உடலுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு இந்த உடலில் வாழ்ந்து வருகிறான். இதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேங்கடநாதனை, இறைவன் எப்படிப்பட்டவன்? வேங்கடநாதன், நாதன்னா தலைவன். எதற்கு தலைவன்? வேங்கடம். வேங்கடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கட்டம்னா பானை. நம்ம உடம்பு ஒரு பானை போன்றது. அது எப்படிப்பட்ட பானை?
பானை செஞ்சு மண்ணில் பானை செஞ்சு குயவன் அந்த பானையை சூளையில் நெருப்பில் சுட வைக்கிறான். அப்படி சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து நமக்கு கரைஞ்சி போகாமல் இருக்கும். அதில் நாம் சமைக்கலாம், பயன்படுத்தலாம், தண்ணியை ஊற்றலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது வெந்து போயிடுச்சு பானை. அது மாதிரி இந்த உடல் வெந்து கொண்டே இருக்கின்றது கடந்தோறும். இப்போ உண்ட உணவை ஜீரணிப்பதற்கு உஷ்ணம் வேண்டும். இந்த உடம்புல உயிர் தங்கி இருப்பதற்கு ஒரு அடையாளம் அதில் உஷ்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சூடு இருந்தால் தான் நல்லது, சில்லிட்டு போச்சுன்னா அது ஆபத்து. அது மாதிரி வேங்கடம் என்று சொன்னால் இது வெந்து கொண்டிருக்கும் பானை. இந்த உடம்பு எப்படிப்பட்டது, கடந்தோறும் வெந்து கொண்டிருக்கின்றது உடம்பில் இருக்கிற உஷ்ணத்தின் மூலம். வேண்டாத பகுதிகள், உடலின் வேண்டாத பகுதிகள் எல்லாம் எரிக்கப்பட்டு ஜெரிக்கப்பட்டு போகிறது. அதை சத்து இருந்தால் எடுத்துக்குவோம், சத்து இல்லைன்னா சக்கையாக வெளியில் தள்ளப்படுகிறது. அப்படி உடல் கணந்தோறும் எரிந்து கொண்டிருப்பதால் சம்ஸ்கிருதத்தில் இது என்ன சொல்வோம், தகனமாகி கொண்டிருப்பதால் இது தேகம். அதனுடைய இன்னொரு வடிவம் தான் வேங்கடம். இது ஓயாது ஜீரணமாகி கொண்டிருப்பதால் இது சரீரம். அப்போ வேங்கடநாதன் என்று சொன்னால் ஓயாது தகனமாகி கொண்டு எரிந்து கொண்டு வெந்து போய் கொண்டிருக்கின்ற இந்த உடலின் தலைவன் யாரு, உள்ளிருக்கும் உயிருக்கும் உயிரான இறைவன் வேங்கடநாதனை, வேதாந்த கூத்தனை, வேதத்துக்கு அந்தமாய் இருக்கக்கூடிய உபநிஷதங்களில் புகழப்பட்டிருக்கின்ற அந்த இறைவன் நம்முடைய உடலுக்குள்ளேயே நடனமாடிக்கொண்டிருக்கின்றான். கூத்து நடனம் அப்படின்னு என்ன அர்த்தம், அவனால் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவன் ஆனந்தமாக இங்கு வீற்றிருக்கின்றான். வேதாந்த கூத்தனை, வேங்கடத்து உள்ளே விளையாடும் நந்தியை, இந்த உடம்புக்குள் அவன் இன்னொரு வகையில் விளையாடுகிறான். உடலிலே உயிராக இதயத்தில் இருந்து சிதம்பரத்திலே ஆடுவது போன்று அறிவு பெரு வெளியிலே இதயத்துக்குள்ளே ஆனந்த கூத்து ஆடுகிற அவனே இந்த உடலின் மூலாதாரத்திலே நந்தியம்பெருமானாக, ருத்ரனாக, சிவனாக, உஷ்ணமாக, மூல அங்கி நெருப்பாக இருக்கிறான். நம்முடைய உடம்புல சூரியனாகவும் சந்திரனாகவும் நெருப்பாகவும் இருக்கிறான். உச்சந்தலையில் இருப்பது சந்திரன், இதயத்தில் இருப்பது சூரியன், மூலாதாரத்தில் இருப்பது நெருப்பு. அப்படி இவன் வேங்கடத்து உள்ளே விளையாடும் நந்தியை என்பது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உஷ்ண வடிவான அக்னி வடிவான ருத்ரனை குறிக்கிறது. அப்படி இருப்பவனை வேங்கடம் என்றே விறகு அறியாதவர், சாமர்த்தியமா புத்திசாலித்தனமா நீ புரிஞ்சுக்கணும், இந்த உடம்பு இது மண் பானைதானே அப்படின்னு கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று நீ வீணாக்கி விடாதே. என்ன செய்யணும், இதற்குள் உருப்பொருள் இருப்பதை அறிந்து கொள். அதனால வேங்கடம் என்றே விறகு அறியாதவர், புத்திசாலித்தனமாக தெரிந்து கொள்ளாதவர்கள், இந்த வெந்து போகிற உடலுக்குள்ளே அழியாத ஒரு பொருள் இருக்கிறது என்று விறகு சாமர்த்தியமாக தெரிந்து கொள்ளுதல். அந்த சாமர்த்தியம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்களா, தாங்க வல் ஆர் உயிர் தாமறியாரே, இந்த உடலை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வலிமை மிக்க ஆறுயிராகிய இறைவனை அறியாதவர்களாக வாழ்க்கையை வீணே கழித்து முடித்தவர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால உடலாகவும் தோன்றி நமக்கு ஒரு கருவியை கொடுத்து உயிராக இருந்து அந்த உடலை இயக்கி அதற்குள்ளே உயிருக்கு உயிராக பேரானந்த பொருளாக கூத்தாடி இயக்கக்கூடிய சக்தியாகிய உஷ்ணமாகவும் இருந்து இத்தனை வகையில் நமக்கு அருள் புரிந்திருக்கிற ஆண்டவனை அறிந்து கொள்ளாதவர்கள் வாழ்க்கையை வீணே கழித்தவர்கள் ஆகின்றார்கள். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி.